தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை கொண்டவர் தான் நடிகர் மனோபாலா இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்து சென்னை சாலி கிராமத்தில் வசித்து வந்தாரு உஷா இவருடைய மகன் பெயர் ஹரிஷ் சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஹரிஷ் பிரியா என்பவரை திருமணம் செய்தார் இதுதான் மனோபாலாவுடைய குடும்பம் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவயரை சேர்ந்த மனோபாலா சிறுவயது முதலே சினிமா மீது தீராத முகம் கொண்டிருந்தாரு அதனால சென்னையும் வந்தாரு அங்கு கமல்ஹாசனுடைய நட்பும் பெற்றாரு மூலமா பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக சேரும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது அதாவது பாரதி ராஜாவிடம் பணியாற்றி வந்த பாக்யராஜ் படத்தின் மூலம் இயக்குநராக சென்றுவிடவே அந்த இடத்துக்கு வந்தவர் தான் மனோபாலா உதவி இயக்குநராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கிய இவர் நிழல்கள் அலைகள் ஓய்வுதலை உள்ளிட்ட பல படங்களை பணியாற்றியிருக்காரு இதை தொடர்ந்து இயக்குனராக முதன் முதல்ல கார்த்திக் சுகாசிங் நடித்த ஆகாய கங்கை படத்தை இயக்குனா இயக்குநராக பிள்ளை நிலா ஊர்காவலன் உள்ளிட்ட இருபது படங்களை இயக்கியிருக்காரு இயக்குநராக மட்டும் இல்லாம பல படங்கள்ல சின்ன சின்ன வேடங்களும் நடித்து வந்த மனோபாலா நட்புக்காக படத்தின் மூலமா முழு நேர நடிகராக மாறினாரு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள்ல காமெடி கேரக்டர் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாரு மேலும் பல படங்களை தயாரித்தும் இருக்காரு இப்படியான நிலையில் மனோபாலாவுடைய மரணம் தமிழ் சினிமா ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது